ஹைலைட்டு ஃபிகரை தூக்கி மடியில் உட்கார வைப்பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு. அவர் ஆக்டிங் ப்ரோ, அவர் ஆக்டிங்கு, அவர் ஹியூமர்சன்ஸ், இது முன்னாடி பண்ண படம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு? வேறு லெவல் ப்ரோ படம், தேவகொண்டாலும் அச்சிக்க முடியாது படம். இல்லை சாலா வெரைட்டிகா வந்து சாங் மொத்தமும். அது மெயின் விஜய் தேவரகொண்டா, அனன்யா பாண்டே ஃபுல் லோக்கல் டான்ஸ் வச்சுனாரு. கண்டிப்பாக அவர் ஓப்பனாக நடிக்கிறார் பார்த்தீங்களா, இந்தமாரி அந்த ஃபிகர்லாம் உட்கார வைக்கிறது முடியல, அதெல்லாம் சில ஆக்டர் பண்ண மாட்டாங்க, அவர் பக்காவாக பண்ணுவா போல. ஏன்னா அவர் இது முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ண படம்லாம் வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா, ரீச் பெட்டராக இருந்தது. ஸோ அதில் வந்து தமிழ் டப்பில் ஏற்றாங்களே, அதனால எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. சூப்பர் அண்ணா மாஸ், பசங்களே அதெல்லாம் பார்க்க மாட்டேன், லவ் சீன்லாம். ஆக்ஷன் மூவி வந்தால் ஓகே, ஆக்ஷன் மூவியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதான் பார்க்குறது. மற்றபடியே ரொமான்டிக்காக ரொம்ப இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது, அதெல்லாம் எதிர்பார்ப்பு. அதனால எதிர்பார்ப்பு இருக்குது படம், அந்த ரொமான்டிக்கு அந்த செக்ஸுவல் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பக்காவாக. என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தில்? இந்த படத்தில் என்ன சொல்கிறது, அந்த ஃபிகரை உசார் பண்ணுறது, அந்த பாக்ஸிங்லாம் காட்டுறாங்களே ட்ரெய்லரில், அந்த பாக்ஸிங் அந்த ஃபைட் சீனுக்காக தான் எதிர்பார்க்குது. அவங்களுக்கே தெரியல ப்ரோ, அவங்க ஃபஸ்ட்லாம் ரிச்சான ஆளுங்க தான் எதிர்பார்ப்பாங்க. இவர் பக்காவாக போனார் பார்த்தீங்களா, திருப்பி அந்த இடத்துக்கு கூப்பிடாதே திருப்பி கூப்பிட வச்சு போனார் பார்த்தீங்களா, அதான் ப்ரோ. அங்கே அது செப்பாலంటే చాలా డీసీ స్టైల్. అది ఒక బాలీవుడ్ యాక్టర్ ఒక తెలుగు సినిమాలో ఒక డీసీ డాన్స్ చేయడం అనేది చాలా చాలా గొప్ప విషయం. మ్యూజిక్ లా అంటే సూపరా இருக்கு bro. உண்மையாவே படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போய்டும். அது வாళ్ళు చేసినందుకు గొప్ప విషయం కాదు గానీ స్టెప్స్ లా సూపరా இருக்கு, వెయిటింగ్ பண்றது படத்துக்காக. பாட்டுலாம் சூப்பரா இருக்கு bro, நல்லா டான்ஸ் பண்ணிறாரு, அவர் యాక్టింగ్லாம் சொல்லவே தேவையில்லை, சூப்பரா இருக்கு. அந்த ஹீரோனிய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. விஜய் தேவரகொண்ட அது ஃபில் கிராக். தமிழ் ஆடியன்ஸ் கிட்டே இந்த அளவுக்கு ரீச் இருக்கிறது எப்படி எப்படி சொல்கிறது? அவர் அவர் ஆக்டிங் பொறுத்து தான் ப்ரோ, அவர் செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு, அவருக்காக எதுவும் சொல்ல முடியாது, அவர் செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு. வெயிட்டிங் அந்த படத்துக்காக வெயிட்டிங். சாலை தோப்பு வந்து சாங் அது எதிர்பார்க்க கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ. விஜய் தேவரகொண்டா தன் ஸ்டைலே வேறு, தனக்கு யூனிக் ஸ்டைல் உண்டுது. அசலு சேம் ஹைதராபாத் ஈஸ்ட் ஸ்லாங் அவன்னே உண்டி கரெக்ட்గా చాలా బాగా చేశారు. మ్యూజిక్ చాలా వెరైటీగా ఉంది, అదే చాలా లోకల్ స్టైల్. అది చెప్పాలంటే ఆ లోకల్ స్టైల్ని ఎక్కువ హైలైట్ చేస్తే మనకి ఇంకా చాలా మంచి మంచి లోకల్ స్టైల్ సాంగ్స్ వస్తాయి. ఇలా ఆడియన్స్ తెలుగు ఆడియన్స్ మలయాళం ఆడియన్స్ ఏం లేదు, ప్రతి ఒక్కరు చూడాల్సిందే, సౌత్ ఇండియా నార్త్ ఇండియా అంతా. సూపర్ అన్న దట్. తమిళ ఆడియన్స్ తెలుగు ఆడియన్స్ మోర్ ఆర్ లెస్ ద సేమ్ స్టైల్. అసలు మనం విచ్ నాట్ డిఫరెన్షియేట్ అట్ ద సేమ్ టైమ్. మాస్ సాంగ్స్ విజయ్ దేవరకొండ ఈస్ టోటలీ అవుట్ ఆఫ్ లైక్ అవుట్ ఆఫ్ ద రాక్. Yes, it's good. He's talking all the time and he will do the same thing. Step on. மாஸ் செப். அவங்களுக்கே தெரியல ப்ரோ, அவங்க ஃபஸ்ட்லாம் ரிச்சான ஆளுங்க தான் எதிர்பார்ப்பாங்க, இவர் பக்காவாக போனார் பார்த்தீங்களா, திருப்பி அந்த இடத்துக்கு கூப்பிடாதே திருப்பி கூப்பிட வச்சு போனார் பார்த்தீங்களா, அதான் ப்ரோ. அங்கே விஜய் தேவரகொண்டா தன் ஸ்டைலே வேறு, தனக்கு யூனிக் ஸ்டைல் உண்டுது. அசலு சேம் ஹைதராபாத் ஈஸ்ட் ஸ்லாங் அவன்னே உண்டி கரெக்ட்காக చాలా బాగా చేశారు. அந்த ரொமான்டிக்கு அந்த செக்ஸுவல் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பக்காவாக.